Asmad Gurubhyo Namaha. அதிகார பதிகிரக பத்தியில பாதுகா சகசிரத்துல நம் சுவாமி தேசிகன் ஐந்தாவது ஸ்லோகமாக நீ ஹே பாதுகா தேவியே, நீ நந்தி கிராமத்துல பட்டாபிஷேகம் பண்ணிண்டு ரத்ல சிம்மாசனத்துல இருக்கும்போது அது பூமிக்கு மிக பெருமையை கொடுத்தது. அந்த உன்னுடையதான வெண்கொற்ற குடை, அந்த வெண்கொற்ற குடை பூமிக்கு ஒரு திலகத்தை வைத்தது போல், நெற்றியிலே ஒட்டி இட்டதை போல் இருந்தது அப்படின்னு அங்கே அதி அற்புதமா ஒரு கல்பனைய சொன்னார். ஹே பாதுகையே, நீ ராமனுடைய துக்கத்தை அடக்கிகிண்டு மனசுல போட்டு அமுக்கிண்டு இந்த லோகத்தை காப்பாத்ததுக்காக ராஜ்யபாரம் பண்ணையே அப்படின்னு சொல்ற. அதே மாதிரிதான் இந்த ஆச்சாரியாள்லாம் பகவானை விட்டு தாங்கள் பிரிந்த துக்கத்தை அதை நன்னா மனசுல போட்டு அடக்கிண்டு லோகத்தில் உள்ள எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், நற்கதி அடையணுன்றதுக்காக தன்னை ஆசிரியித்த சிஷ்யர்களுக்கு பிரபத்தியும் அவர்கள் சகல சௌக்கியங்களும் அடையும்படியான வழியையும் உண்டு பண்ணி வைக்கிறார்கள் அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கு அடுத்ததாக ஆறாவது ஸ்லோகமாக ராமாஜ்ஞயா பரவதி பரிக்ருஹ்ய ராஜ்யம் ரத்னாசனம் ரகுகுல உச்சிதமாஸ்ரயந்தி சுத்தாம் பதாவனி புனர்பவதி விதேனே ஸ்வாதங்கலேச கலுஷாம் பரதஸ்ய கீர்த்திம். ராமாஜ்ஞயா, ஹே பதாவணி, எம்பெருமான் திருவடிகளை ரட்சிக்கும் பாதுகையே, ராமாஜ்ஞயா பரவதி, ராமனுடைய நியமனத்திற்கு உட்பட்டவளாய் அடங்கி இருந்து கொண்டு ராஜ்யம் பட்டத்தை பரிக்ருஹ்ய நீ அந்த ராஜ்யபாரத்தை ஒப்புக்கொண்டு ரகுகுல அந்த ரகு வம்சத்திற்கு உச்சிதம் மிக ஏற்றதான தகுந்ததான பொருத்தமான ரத்னாசனம் அந்த அயோத்தி மன்னருடைய சிம்மாசனத்தை ஆஸ்ரயந்தி அலங்கரித்து அடைந்திருக்கிறாய். பவதி, அப்படிப்பட்ட ஹே பாதுகையே, நீயானவள் சுதந்திரலேச, கொஞ்சம் சொன்னதை கேட்காமல் தான் சுதந்திரனோ என்று மற்றவர்கள் தன்னிடத்திலே தோஷம் பாராட்டத்தக்க வகையிலே நடந்து கொண்டவனான மேலும் கலுஷாம் மனம் குழம்பி கலங்கி இருப்பவனான பரதஸ்ய அந்த பரதாழ்வானுடைய கீர்த்தி அவனுடைய யசஸை கீர்த்தியை மிகவும் நல்லவன் என்றதான பரம பாகவதன் என்றதான பிரசித்தியை புனகா அந்த பரதாழ்வானுக்கு திரும்பவும் மறுபடியும் சுத்தாம் அது நன்றாக தெளிவு அடைந்ததாக விதேனே நீ அதை பண்ணினாய். ஹே பாதுகையே, ஸ்ரீராமபிரானுடைய நியமனத்தை கேட்டு பட்டத்தை ஒப்புக்கொண்டு சிம்மாசனத்திலே எழுந்தருளியிருக்கிறபடியினாலே
எம்பெருமான் வார்த்தைக்கு மறுவார்த்தை தட்டு ஏதும் சொல்லாமல் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு ராஜ்யபாரத்திற்கு நீ சந்தோஷமாக வந்ததனாலே உன்னுடைய பாரதந்திரியமானது உலகளாவ புகழப்பட்டது. உன்னை ஏழப்பண்டு வந்தானே அந்த பரதன் என்ன பண்ணா, தசரத மகாராஜா தனக்கு முதல் கைகையினுடைய வரத்தினாலே கொடுத்ததான ராஜ்யத்தை தியாகம் பண்ணி எனக்கு வாண்டான், ராமன் தான் ஆளணும், எப்படியாவது ராமனை அரசாள நாட்டுக்கு கூட்டி கொண்டு போக வேணும்னு அந்த மந்தாகிரி நதிக்கரையில சித்திரக்கூட்டத்தில் ரொம்ப பிரயாசப்படுறான். அது மட்டும் இல்லை, ரொம்ப நிர்பந்திக்கிறான் வேற ராமனை. இந்த நிர்பந்தத்தினாலே ராமனுக்கு கொஞ்சம் கோபம் கூட ஏற்படுறதுன்னு சொன்னால் அது மிக இல்லை. ஜனங்கள்லாம் நினைச்சாலும் என்ன ஜேஷ்ட பிராதா இவ்வளவு சொல்றார், அப்பவும் கேட்காத திரும்பி 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 பேசின்னு இருக்கானே, மரியாதையே இல்லாத சர் தன்யோஸ்மின்னு ஒரு சொல்றதை கேட்டு போக வேண்டித்தானே, அப்படி இல்லாம இருக்கானேன்னு பரதன் மேலே அவனுடைய சுவாதந்தரியம் அதிகமாக கொடுத்தோ பெருமாள் இருந்த பாரதந்திரியம் குறைஞ்சுடுத்தோன்னு கூட சந்தேகப்பட்டு சில பேர் சொன்னாளாம். ஆனால் இந்த ரத்ன சிம்மாசனத்தில் பாதுகை ஏறி அமர்ந்து கொண்டு நந்தி கிராமத்தில் ராஜபரிபாலனம் பண்ணபோது அதை கண்ணுற்றதான ஜனங்கள் ஆஹா பரதனை தப்பாக நினைச்சுட்டோமே, அவன் மட்டும் அப்படி நிர்பந்திக்காமல் போனானே, ஆனால் இந்த பாதுகை நம்ம கிடைச்சிருக்குமா, இந்த பாதுகை ராஜ்யம் சாத்தியமாக இருக்குமா, அதனாலே அந்த பரதாழ்வானை கொண்டாடினார்களாம். இப்போ பாதுகா தேவியானவள் பரதனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுவாதந்திரியத்தினுடைய அது லேசம் சுவாதந்திரிய லேசம் என்பதனாலே உண்டாகின்றதான ஒரு அல்ப அபகீர்த்தியை தவிர்த்து உதவி பண்ணியிருக்கிறாள் அப்படின்னு இங்கே ரொம்ப சாதுரியமா ரொம்ப சாமர்த்தியமா இங்கே தேசிகன் சொல்றார். பரதன் கேகே நாட்டிலிருந்து திரும்பியவுடன் அந்த அப்பாவுடைய அந்திம கைங்கரியத்தெல்லாம் பண்றான். பண்ணிவிட்டு அவனுக்கு உரிமை உள்ளதான அப்பா உங்கள் அப்பா உனக்கு தான் ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கார், நீ ஏற்றுக்கோ அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது அதை ஏற்க மறுத்தான். வாங்கோ எல்லாரும் ராமன்கிட்ட போய் அவன் தான் ராஜா, அவனை பிரார்த்திச்சு காட்டிலேருந்து அழைச்சின்னு வருவோம்னு எல்லாரையும் கூட்டிட்டு கூட போனான். போய் அங்கே ராமனை ரொம்ப நிர்பந்தம் பண்ணான், இந்த பார் உனக்காக நான் மர ஒடி கட்டின்னு வந்திருக்கேன், நீ ராஜ்யமாடு, நான் உனக்கு பதிலாக பித்ருவாக்கிய பரிபாலனை தானே நிறைவேற்கணும், அடியனுக்கும் பித்ரு தானே, அதனால அந்த பித்ருப்பன் நான் காட்டு பதினாலு வருஷம் இருந்தாலும் அதுவும் பித்ருவாக்கிய பரிபாலனமாக தானே ஆகும், அதனால நீ நாட்டை ஆளுக்கோ, நான் பித்ருவாக்கிய பரிபாலன சபையே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உன்னை அங்கே அயோத்தியிலே சேர்ந்து கொடுறேன்றான். பெருமாள் ஒத்துக்கலை. அப்போ இவனுக்கு சுவாதந்திரியம் மேலிட்டதோ என்ன எம்பெருமான ரொம்ப நிர்பந்தப்படுத்துறானே அதனால இருந்ததோங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தது. இப்போ இந்த பாதுகா தேவிகிட்டேயோ என்ன சொல்றான் பகவான், போர் ராஜ்யபாரம் பண்ணுன்னு சொன்னான், ஒரு வார்த்தை திரும்பி பதில் பேசித்தா அப்படியே பெருமாளை கையகூட்டி சேவிச்சுட்டு தன்யோஸ்மி இங்கே சுவாமி எப்படி அடியேனுக்கு கைங்கரியத்தை ஏவுறதோ அதே மாதிரி அடியேன் கண்டிப்பாக பண்ணுவேன்னு மறு பேச்சு இல்லாத பாதுக பரதந்தல மேலே ஏறி உட்காந்து நந்தி கிராமம் படுத்தோனோ, அதனால தன்னுடைய மிக அதீதமான பாரதந்திரியத்தினாலே இந்த சுவாதந்திரியமாகிற தோஷம் பரதனுக்கு கொஞ்சம் இருந்தது இல்லையா முன்ன சொன்ன மாதிரி, அது தீர்த்து வச்சுதான் இந்த இது. ஏன்னா
இந்த பாதுக சொல்லி இருந்துன்னு வச்சுக்கோ ராமா, அது தசரத மகாராஜா பிற்பாடு நீ உட்கார வேண்டியதான சிம்மாசனம், அதில் நான் போய் எப்படி உட்கார்றது, என்னால் முடியாதுன்னு அது ரெஃப்யூஸ் பண்ணுறது கூட அந்த இடத்துல நிறையா வாய்ப்பு இருக்கு இல்லையா. இருந்தும் ராமன் தன் சொன்ன சொல்ல தவறாதவன், அதனால் இந்த பாதுக தான் சொன்னபடி கேட்டதுனால அதற்கு அத்தனை யசஸையும் கொடுத்தான். நானும் வரமாட்டேன், ராமன் அமர வேண்டிய சிம்மாசனம்னு பாதுக சொல்லியிருந்ததுன்னு வச்சுங்கோ, அப்போ என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் கற்பனையிலே யோசனை பண்ணி பாருங்கோ. ராமபிரான் பாதுகையை தந்து பரதனை அனுப்பிய போது பாதுகை உடனே எம்பெருமானை பணிந்தாள். அது மட்டுமல்ல, சுவாதந்திரியம் எதையுமே காட்டல பாதுக, அதனாலே பரபதின்னு சொல்றோம், பராதீனைன்னு சொல்றோம். ராமனுக்கு கீழ்படிந்ததுனாலே பரதனோடு வந்தாள். அடுத்ததான நிலையிலே அந்த ராஜ்யத்தை ஆளவும் அந்த ராமராலே பிரேரிக்கப்பட்டாள். இந்த பாதுகாதேவி, ராமா நீ உக்கார சிம்மனத்தில் நான் உக்காரலாமா, அது தகுமா, சாஸ்திர விரோதமாச்சே அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, சொல்லலை. அந்த பாதுக சொல்லாதோட மட்டுமில்லை, அது சந்தோஷமாக அந்த ராஜ்யபாரத்தை ஏற்றுண்டு போச்சு அப்படின்றதுனால இந்த பரதனுடைய எம்பெருமான் சொல் பேச்சை கேட்காததுங்கிறதான இருக்கே, அந்த அபவாதம் முற்றிலும் நீங்கித்தான். ராஜ்யபாரம் பண்ணும்போது பாதுக அதை சேவிக்கிறவள்லாம் நினச்சாலாம் அயோத்தியாவாசிகள். இந்த பாதுகையானது பரதனுடைய அபகீர்த்தியே நீக்கிப்பு அப்படின்னு அங்கே அற்புதமான பாசுரங்கள். பரதனுக்கு ராமன் முடிசூட வேணும் அப்படின்னு அபிப்பிராயப்படுறான். அது 14 வருஷம் கழிச்சு தான் ராஜ்யபாரம் ஏற்றுக்கும்போது வேணால் நடக்கும், இப்போ நடக்காது, என்ன பண்ணுறது யோசிச்சார். சரி, பாதுகைய வசிஷ்டர் சொன்னபடி பாதுகை எழுந்திரளை பண்ணி கொடுப்பது மட்டும்தான் தன்னை பரதன் வந்து மீட்டுக் கொள்ள முடியுங்கிறத ரொம்ப நன்னா உலகத்துக்கெல்லாம் எடுத்து காட்டினார். இந்த பாதுகை இருக்க அது பரவதி, மற்றவர்களை காப்பாற்றுகிறது. பரதனுக்கு அபகீர்த்தி வராதபடி இந்த பாதுகாதேவியானவளே நீ காப்பாற்றி விட்டாய். எப்படி காப்பாற்றின, ராமன் இவ்வளவு சொல்றான் திருப்பி திருப்பி அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கானே தவிர பரதன் அண்ணா சொல்றத கேட்கறானா பாருன்னு எல்லாரும் எரிச்சல் அடைந்திருந்த பொழுது அவன் அந்த ராஜ்யபாரம் தனக்கு வேண்டான்னு சொல்லி பாதுகேட்ட விட்டு அந்த பாதுகா மூலமாக எந்த ராஜ்யபாரம் வேணா அப்படின்னு நேத்திக்கு நாம சொன்ன அதே விஷயங்களுடைய அப்படியே ஒரு கண்டினியூவேஷனாக இது வருது. அங்கே நிர்பந்தித்ததனாலே அவனுக்கு பரதனுக்கு ஒரு அபகீர்த்தி ஏற்படுறது. அந்த அபகீர்த்தியை ஜனங்கள்லாம் பாதுக அயோத்தியிலே சிம்மாசனத்திலே நந்தி கிராமத்திலே வைக்கப்பட்ட உடனே கொண்டாடுறாளாம். அடாடா, நம்ம என்ன தப்பானா நினச்சிட்டோம் பரதனை, அவன் மட்டும் இப்படி அந்த ராமனோட வாதாடி அவனை நிர்பந்தித்து அப்படின்னு அவன் நிர்பந்திக்கலேன்னு வச்சுங்கோ, என்னாகும், ராமையத்தையாவது சாக்கு போக்க சொல்லி அனுப்பிச்சுட்ருப்பான்.
நம்மளுடைய அவதார ரகசியமும் பாழா போயிடும். அதனால் அவன் செஞ்சது தான் சரி அப்படின்னு இந்த பாதுக சிம்மாசனம் ஆள வந்ததுனாலே பரதனுடைய செயலை ஊர்ஜிதப்படுத்தினார்களாம், அது ஸ்ரேயசுன்னு நினைக்க ஆரம்பித்தாளாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தத்தை சொல்லி தலை கட்டுகிறேன். கவிதார்ஜிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.